இரண்டு தினங்களுக்கு முன்பு புயல் நிவாரணம் கோரி முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்தார் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை உளவு பார்ப்பதற்காக சசிகலா தம்பித்துறையை கூடவே அனுப்பியுள்ளார் ஆனால் பிரதமர் அறைக்குள் செல்லும்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தம்பித்துறையை வெளியவே நிற்க சொல்லிவிட்டார் இதை சற்றும் எதிர்பாராத தம்பித்துறை அதிர்ச்சியில் சசிகலாவை தொடர்பு கொண்டு நடந்ததை கூறியுள்ளார் பின் ஓ பன்னீர்செல்வம் சென்னை திரும்பிய பின் சசிகலா தன்னுடைய மன்னார்குடி கும்பலை ஓபிஎஸ் இடம் அனுப்பி சின்னம்மாவை புகழ்ந்து பேட்டி அளிக்குமாறு கூறியுள்ளார் ஆனால் முதல்வரோ சின்னம்மாவா என்னை பெற்ற அம்மா மற்றும் ஜெயலலிதா அம்மாவை தவிர வேற யாரையும் அம்மா என்று அழைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார் இதை அறிந்த சசிகலா ஓ தன்னுடைய பிடியில் இருந்து விலகுவதை புரிந்து கொண்டார் மறுநாள் காலை ராம் மோகன்ரா வீட்டில் சோதனை இதை சற்றும் எதிர்பாராத சசிகலா இத்துடன் தன்னுடைய ஆட்டத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து போயஸ் கார்டனுக்கு யாரும் வர வேண்டாம் இனிமேல் என்னை சின்னம்மா என்று பாராட்டி பேட்டி தர வேண்டாம் என்று கூறிவிட்டார் இந்நிலையில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஒரு பேட்டியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்குத்தான் எங்களுடைய ஆதரவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜெயலலிதா ஜெயலலிதாவால் இருமுறை முன்னிறுத்தப்பட்டவர் பன்னீர்செல்வம் ஆகையால் பன்னீர்செல்வத்துக்குத்தான் மத்திய அரசின் ஆதரவு என்று கூறிவிட்டார் மத்திய அரசின் ஆதரவு இருப்பதால் இனி ஓபிஎஸ்ஐ ஓபிஎஸ் டூ பாயிண்ட் ஜீரோவாக பார்க்கலாம் என்று மக்கள் சந்தோஷத்தில் உள்ளனர் எது எப்படி இருந்தாலும் சசிகலா கும்பலை சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறைக்கு அனுப்பினால்தான் மக்களுக்கு உண்மையான சந்தோஷம் நன்றி